வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு. அது தேவையான பொருட்கள், பாசிப்பருப்பு ஒரு கால் கப் எடுத்து தண்ணியில் கலைஞ்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வறுத்து உடச்ச பருப்பை எடுத்துக்கோங்க. வறுத்த பருப்பாக இருந்தது கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பொங்கலுக்கு போடுற பருப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயம், முருங்கைக்கீரை கால் கப்புக்கு இந்த அளவு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். உப்பு, தக்காளி ஒரு சின்ன தக்காளி இருந்து வச்சுக்கலாம். கடுகு தாளிக்கிறதுக்கு மிளகாய்த்தூள், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் இந்த கச்சல் கொஞ்சம் இதாக இருக்கு, நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாட்ட அரிஞ்சு வச்சுக்கலாம். சீரகம், மஞ்சள் தூள், நெய் பருப்பு வேகறக்காக ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஒரு 1.5 கப் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த பருப்பு கழிஞ்சு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கால் கப் பருப்பு எடுத்துருக்குறேன். இது குக்கரில் போட்டால் ரொம்ப மையாட்டு போயிடும், சாப்பிட பிடிக்காது, ரொம்ப குளக்குளன்னு ஆயிரும். அதனால் சும்மா அப்படி வச்சிங்கனால சீக்கிரம் வெந்து போயிடும். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த பருப்பு போட்டிருக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாசிப்பருப்புக்கு நெய் வேகிறது ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பொங்கி வராது, கொஞ்சம் நல்லா வெந்து போகணும். துவரம்பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுற மாதிரி பாசிப்பருப்புக்கு நெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கு சீக்கிரம் வேகும். இப்போ நெய் பாத்திரலாம். பருப்பு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. ஒரு 1/4 பதம் இந்த மாதிரி வந்ததையும் நம்ம வந்து கீரை போட்டுக்கலாம். இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கீரை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா கீரை முருங்கீரை வேறு கீரையெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். முருங்கீரை வேகறக்கு லேட்டாகிறதுனால பருப்பு 1/4 வேக்காடு வெந்ததையுமே இதை போட்டுக்கலாம். இப்படி நல்லா பொடியாட்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்குவேன். அரிஞ்சு வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ முருங்கீரை இந்த மாதிரி அரிஞ்சு போட்டாச்சு. உள்ள உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கங்க. முருங்கீரை கொஞ்சம் கச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கங்க. உப்பு போட்டாச்சு, மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சதையும் போட்டுக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு நாட்டு பருப்பு வாங்கி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி வறுத்து உடச்சிங்கன்னா தான் வாசமாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மதமடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வறுத்து போட்டுக்கோங்க. பயிறு போட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக அளவாக ஊற்றி இப்போ மூடி வச்சிடலாம். வேகட்டுன்னு அப்புறமா தாளிச்சுக்கலாம். இப்போ அதை நெய் பாத்திரலாம். தக்காளி இதெல்லாம் நல்லா செஞ்சு நல்லா வெந்துக்குச்சு. தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்து வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இது வெந்துக்கிட்டு இருக்கிட்டு நாம் கொஞ்சம் தாளித்து உள்ள கொட்டிக்கலாம். இப்போ அது கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெங்காயம் நான் வணங்குறக்கா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 2.5 ஊற்றிக்கலாம். இப்போ அது கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டேன். கடுகு பொறிஞ்சது, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ அந்த அரிஞ்சு வச்சுருக்கீங்களா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக அரிஞ்சுக்கணும்.
இது கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டீங்க, முருங்கைக்கீரை இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக தெரியும், அதனால் இதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான அந்த முருங்கைக்கீரை குழந்தைகளுக்கு கொடுங்க. தனியாக பண்ணால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ அது நல்லா சிவக்கு வணங்கிடுச்சு. இப்போ இதை வந்து அந்த கூட்டுக்குள்ளே கொட்டி ஒரு ரெண்டு கொதி வரட்டுன்னு அப்புறமா நிறுத்திக்கலாம். இதை எடுத்து முதல்ல உள்ள போட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டுக்குங்க. இப்போ கீரை பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த வெங்காயம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். நல்லா வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா குழம்பாட்டம் ஆகிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சதையும் நிறுத்திக்கலாம். இப்போ அதை நீ பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் இப்போ முருங்கைக்கீரை பருப்பு எல்லாம் நல்லா கலந்து இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துக்குச்சு. இப்படி கொஞ்சம் ஒரு இது மசிச்சுட்டு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறதுனால முருங்கைக்கீரை கசக்காது. நீங்கள் குழந்தைய தாராளமாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ சத்தான சுவையான பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டு பேர்த்துக்கு அளவானதாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இருந்தால் அதுக்கு உண்டான மாதிரி நிறைய இன்னும் கொஞ்சம் பருப்பு போட்டு கீரை கொஞ்சம் போட்டு செஞ்சுக்கலாம். இது குழந்தைய வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைய முருங்கைக்கீரை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா அந்த கசப்பு இருக்காது, குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.